கிருஷ்ண பாலாஜியின் பணிவான வணக்கம். நேர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை நம்முடைய ஆனந்த வாழ்வதற்குரிய அஷ்டாங்க யோகத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை வந்து மிக அருமையான முத்திரை, நீரழிவு நீக்கக்கூடிய வருண முத்திரை அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய நபர்கள் ஐஎம்ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது பேரை மறந்து நீரழிவிற்கு முழுமையான தீர்வு நிச்சயமாக ஆங்கில மருத்துவத்தில் இல்லை, ஆனால் நமது கைகளிலே இருக்குது. நீரழிவுக்குரிய முழுமையான தீர்வு நமது கைகளிலே இருக்குது. நாம் அந்த யோக கலைகளை முறையாக பயந்துட்டோம் அப்படின்னா முதல்ல நமது பண்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ பொதுவாகவே நீரழிவு எதனால் வருகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மன அழுத்தம், டென்ஷன், கோபம், நமது வாழ்க்கை முறை, நாம் உண்கின்ற உணவு முறை, பசிக்கின்ற பொழுது பசி அறிந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும், நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். நிறைய நபர்களுக்கு, நீரழிவு உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய சர்வேயே எடுத்துருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த டேட்டா கலெக்ஷனில் மிக ஸ்பீடாக சாப்பிட்ருவாங்க, 5 நிமிடத்தில் சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிடுகின்றவர்களுக்கு கணையம் ஒழுங்காக சுரக்காத நிலை ஏற்படுகின்றது. நம்ம பேங்க்ரியாஸில் 2 செல்கள் இருக்குது, ஆல்ஃபா செல், பீட்டா செல். பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது. அந்த பீட்டா செல் ஒழுங்காக சுரக்கணும் அப்படின்னா மன ரீதியாக அமைதியாக இருக்கணும், உடல் ரீதியாகவும் அமைதியாக இருக்கணும், நாம் எடுக்கக்கூடிய உணவுனுடைய பழக்க வழக்கம். அப்போ பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை நல்ல ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். நிச்சயமாக நம்ம நீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இந்த முத்திரை நமது மனதை சாந்தப்படுத்துகின்றது, பேங்க்ரியாஸுக்கு நல்ல ஒரு சக்தியை, எனர்ஜியை கொடுக்கின்றது. ஸோ நாம் இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மண்டலம், பொதுவாக 48 நாட்கள் அந்த ஒரு மண்டலம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. முதலில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும், மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மண்டலம் முடியும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ இந்த முத்திரைகளை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு 10 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள், கைகளை ரெண்டையும் மூட்டு மேலே வச்சுக்கோங்க. எப்படி முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பொறுமையாக சுண்டு விரல், பெருவிரல் நுனி அதை இணைத்துக்கோங்க. மீதி 3 விரல் தரையை நோக்கி இருக்கணும். அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் 5 நிமிடங்கள் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறவங்க 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நமது கணையம், அதாவது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு முதுகெலும்பு நேராக வைத்து கொண்டு இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை வஜ்ராசன நிலையில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது இரட்டிப்பு பலனை கொடுக்கும். பொறுமையாக 2 கால்களை நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்து பொறுமையாக வஜ்ராசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 2 கால் முட்டிகளையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ கைகளை வரண முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பெருவிரல், சுண்டு விரல், நுனி. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த 3 விரல் சேராமல் இருக்கும். அவங்க பொறுமையாக நீங்கள் ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கையினால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ண 3 விரல்களும் சேர்ந்துடும். ஸோ இந்த நிலையில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக அற்புதமான பலனை நாம் 21 நாட்கள் வரைக்கும் பலன் எதிர்பார்க்காம பயிற்சி பண்ணுங்கள். அப்போ 21 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே போயிடும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும்பொழுது நிச்சயமாக மிக நல்ல ஒரு பலனை நாம் இதன் மூலமாக அடைய முடியும். இந்த முத்திரையில் நம்முடைய நீர் மூலகம், நெருப்பு மூலகம் ரெண்டையும் தான் இணைக்கிறோம். அப்போ இந்த 2 மூலகங்களும் இணைக்கின்ற பொழுது நமது பேங்க்ரியாஸுக்கு நல்ல ஒரு சக்தியும் நல்ல ஒரு ஆற்றலும் கிடைக்கின்றது. இந்த முத்திரையோடு சேர்ந்து ஏற்கனவே கூறியது போல் பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கம், நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கம், சாப்பிடும் பொழுது செல்ஃபோன் பேசுவது, பேப்பர் படிப்பது, அந்த மாதிரி பிரச்சனை இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்முடைய அப்போதான் நம்முடைய உடம்புக்குள்ளே அந்த கணையத்துக்கு சரியான இரத்த ஓட்டம், நல்ல ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். 5 நிமிடம் தான் சாப்பிட்றோம். அந்த 5 நிமிடத்தில் முழுமையான கவனம் சாப்பாட்டில் மட்டும் வைக்க வேண்டும். முருங்கைக்கீரை வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழைப்பூ, அது தோற்பாக உள்ளது, அதையும் வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
அதேபோல் நாவல் பழக்கொட்டை கிடைக்கும், அது பொடியாகவே கிடைக்கும். ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாரம் ஒரு முறை ஆயில் பாத் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்படுத்தி கொண்டு இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரையும் வேண்டும். ஸோ இதெல்லாம் பயிற்சி பண்ணிவிட்டு இந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நீரிழிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு எளிமையான முத்திரை அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.